இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் தொகை கடந்த 9 மாதங்களாக 140,000 கோடி ரூபாய்க்கு மேல் நீடிப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் கடந்த சில மாதங்களாக மந்தமாக இருந்தாலும் உள்நாட்டு தேவை சிறப்பாக இருக்கிறது. இதன் எதிரொலியாக ஜிஎஸ்டி வரி வசூல் நவம்பர் மாதமும் 1.4 லட்சம் கோடி ரூபாய் அளவீட்டை தொட்டு அசத்தியுள்ளது. தொடர்ந்து 9வது முறையாக 1.4 லட்சம் கோடி ரூபாய் அளவீட்டுக்கும் அதிகமாக வரி வசூல் செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி நவம்பர் மாதத்தில் மட்டும் 1,45,867 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரியாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வசூலான தொகையை விட இது 11 விழுக்காடு கூடுதலாகும். கடந்த 9 மாதங்களாக ஜிஎஸ்டி வரி வசூல் தொகை 140,000 கோடிக்கு மேல் நீடிப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் பண்டிகை மற்றும் திருமண சீசன் அதிகரிப்பு எதிரொலியாக வர்த்தகம் அதிகரித்துள்ளதே சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் உயர்ந்திருப்பதற்கு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.